ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ பாக்குறது அட்வென்ச்சர் தமிழன். நான் வசந்த். நீ எங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இது என்ன ஏரியானே? மருதாநதி டேம். பாத்தீங்க பின்னாடி வியூ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லா மலை. நம்ம வந்து ஏற்கனவே டென்ட் வாங்கியிருந்தது பாத்தீங்களா? யாருக்கு பாருங்க டென்ட்டு. இதெல்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு கேம்ப் போட போறீங்க. இப்ப போயிட்டு இங்க வந்தாச்சு. எந்த ஏரியானு வந்து கோழி கத்துது, அது வந்து கை மாப்பிடுறதுக்காக கோழி வாங்கி வச்சிருக்கோம். இந்த டென்ட்டு போட்டுட்டு அங்கே ஒரு டென்ட்டு வேறு இருக்குது, அதை போட்டு தான் நான் நம்ம பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே ரொம்ப நாளாக வீடியோ போய் போடலை. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதான் ஒரு வீடியோ போடுறோம். யாரும் மேடம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அரட்டாப்பட்டி மலைக்கு போயிருப்போம்ல, அந்த சாமி தான் அவங்க கூட்டு வந்து இருக்காரு வருங்க அவரு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, எங்கேயும் போட அந்த உச்சி மலைக்கு மேலே தான் போக போகிறோம். அங்கே போய் தான் டென்ட்டு போட்டு ரெண்டு நாள் கேம்ப்பு. இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு நைட்டு அங்கே தூங்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு நாள் அங்கே தங்கி அதெல்லாம் வந்து வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குது என்னென்னு. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல். இப்போ பாருங்கள் வியூ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது, ஆனால் வந்து மேகம் மூட்டமாக இருக்குது. இந்த பக்கம் சுற்றி காமிங்க, சுற்றி காமிங்க, ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோழி வாங்கிட்டு பிராய்லர் கோழி, அது என்னாச்சுன்னா வரும்போது ரெண்டு கோழி செத்து போச்சு, ஒரு கோழி தான் உயிரோட இருக்கு. நம்மளை இந்த மாதிரி பாத்துருப்பீங்க. யாரு தெரியுதா? பிளாக் வுல்ஃப். நம்ம வண்டி பேர் வந்து பிளாக் வுல்ஃப். வேற வச்சிருக்கு இப்போ ஐயா, நல்லா இருக்கு. நான் நல்லா இருந்துச்சுலாம் கமெண்ட் செய்யலாம், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் வந்து உள்ளே மேலே ஏறி போக வேண்டியது இருந்தோம். இது வந்து ஸ்டார்டிங் தான், உள்ளே போயிட்டு தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறையா காத்துக்கிட்டு இருக்கு. மேலே வேற மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்க, அதாவது மலைவாழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எடுக்க போகிறோம். இது எப்படி இருக்குன்றத கமெண்ட் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மேலே போய் வீடியோ பார்த்து வந்துடுவோம். போலியா ஒரு கரண்ட்டு முழுதான் பார்த்தீங்களா? இப்போ எங்கே நம்ம போகிறோம்? மலை பிரதேசத்துக்கு. இதான் வைக்க ஆஃப் ரோடுண்ணா. என்னப்பா புல்லட் அதுவாட்டு போயிருக்கு, அது பவர் இல்லையா? டீசல் வந்த மாதிரி அவ்வளவுதான் மலைவாழ் மக்களா? இல்ல இல்ல, இன்னும் மலை ஏறணுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பாதைக்குள்ளே நடந்து போய்க்கிருக்கோம். சுற்றி பாருங்க, தெரியுதா? ஃபுல்லாகவே காடுதான். ஏதோ இங்கே தோட்டம்லாம் வச்சுருக்காங்க, தோட்டம் எல்லாமே இருக்குது. இது ஃபுல்லாகவே காடு எல்லாம் இதாக தான் இருக்குது. பார்த்தாலும் தெரியும் ஹேர் கட்லாம் புதுசாக இருக்கா, சும்மா இப்போ தான் எட்டி இருக்குது. அருங்க, இதான் நம்ம கேம்ப்பு. எங்கே மேலே கேம்ப் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி வந்தவங்க பின்னாடி
முன்னாடி போய்க்கிருக்காங்க இங்கே போய் நான் யார் தெரியுதா ஒரு இது மாதிரி தெரியுதா தண்ணி அருவி மாதிரி ஓடிக்கிருக்காங்க யாரு தரமா வந்துச்சு நான்ட்டே நான்ட்டே கூப்பிட்றாங்க டக்குன்னு கூப்பிட்றாங்க ஓடுவோம் சொல்லு லைட்டாக விழுகிற மாதிரி இருக்கு ஆயிடுச்சு ஆயிருக்கா தடி ஆயிருக்கா ஓடிடும் எங்கிட்டு போகிறது அடியே காணா அடி வெயிட் ஆட்டிக்கிட்டு வந்துட்டேன் தூக்கி சமக்கிறது தான் பெரிய இதாக இருக்குது தெரியும் மலைக்கு மேலே ஏறிக்கிருக்கோம் மலைக்கு மேலே ஆனால் ஏற்கனவே புலி சிங்கம் அதெல்லாம் இருக்குன்னாங்க உண்மையைதான் சொல்கிறேன் புலி இருக்கான்னு தெரியல ஆனால் சிறுத்தை ஏதோ இருக்குன்னாங்க சிறுத்தை மான் காட்டு பன்னி இதெல்லாம் இருக்கான் மாடு மாடு வரணும்ல இல்லை மாடு கிடக்கு இல்லை தெரியுதா மாடு இங்கே வருங்க தண்ணிய கண்ணாடி மாதிரி இருக்கு செம்மையாக இருக்கு இருக்கு கண்ணாடி மாதிரி யாருங்க அந்த மாதிரி இவெல்லாம் நிற்கிறாங்க இங்கே மீன் கிடக்கா மீன் கிடக்கா இருக்கிறியா ஏன் நாடு விக்கி சேர்ந்து போகிறோம் விக்கி சேர்ப்ப கையில் இருக்கா போமா இருக்கிறியா இருக்கு இல்லை மீன் அசல் அப்படியே சேர்ந்து நடந்துக்கிட்டே வா ரைட்டு வருவா வாடா யாருங்க மீன் தண்ணிக்குள்ளே நடக்கணும் தண்ணிக்குள்ளே நடந்து இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் வீடு இருக்கு போது ஏ வாடா கேட்டு இல்லை தெரியுதா பார்த்து விக்கி பதில் எடுத்துருப்பீங்க விகாசு வாங்க வாங்க தண்ணி அந்த போனை பையில வச்சுக்கோ ஏ அப்படியே அவனை மட்டும் தனியா வீடியோ தெரியுதா ஏ அப்படியே அவனை மட்டும் தனியா வீடியோ வெளியே தனியா ஏ அவனை மட்டும் அவனை மட்டும் வீடியோ மேலே ஒரு நடக்கிறோம் ஃபுல்லா காட்டுதேன் மேலே நடந்து கட்டி மேலே போயிட்டு அது எப்படி இருக்குன்னு ஏரியா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் மேலே இப்போ நடந்து போய்க்கிருக்கோம் இன்னும் மேலே நடக்கணுமா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடக்கணுமா மேலே இப்போ என்ன பண்ண போகிறோம் மேலே நடந்து போய்க்கிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தாபுது அது வேலியாக இருக்கான போக முடியல அது எஸ் ஆயிடுச்சு ஆமாம் வெளியா கிட்ட வீட்டு வந்தாச்சு
வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே ஏறி எப்படியோ தட்டு தருமாறி மேலே வந்தாச்சு. கீழேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் மேலே நடந்தோம். நீ ஊடாலே பார்த்துருப்பீங்க இந்த ஊடி வீடுக்குள்ளே பார்த்து தெரிஞ்சிருக்கும். அதாவது எப்படி புதர் மாதிரி இருக்கு உள்ள நடந்து போகிறாங்க. எங்கிட்டிருந்து பண்ணி வரும்ன்றே தெரியல. அவங்களே சொல்கிறாங்க எங்கிட்டிருந்து பண்ணி வரும்னு தெரியாது பார்த்துவாங்க அப்படின்றாங்க. பின்னாடி பாருங்கள் வீ எப்படி இருக்கு பாருங்க. இங்கேருந்து நம்ம மலை மேலே இருக்கும். இப்போ மலைக்கு மேலே இருக்கும் உள்ளே இருக்கும் மலைக்குள்ளே இதா மலைக்குள்ளே இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு வந்து இப்போ மேகி இதெல்லாம் வந்து கிண்டுறதுக்காக காலை சாப்பாடு ஏறி வந்துட்டோம்னா காலை சாப்பாடு ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணிக்கனா மேகி பாக்கெட் வாங்கியிருக்கோம். நாங்கள் ஒரு 6 பேர் 7 பேர் வந்திருக்கோம். அது வந்து மேகி பாக்கெட் வச்சு இப்போ இதை வச்சு தான் பற்ற வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் இதை வச்சு மாட்டிட்டு பார்த்துருப்பீங்க மற்ற வீடியோவில் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கும். இது அன்பாக்சிங் நம்ம பண்ணலை. இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மேகி ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ஜாய்மெண்ட் தான் ஃபுல்லாக. இது வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 2 வரையே பார்ப்போம். அப்படி முடியாதத்துக்கு பார்ட் 3 வரையே கொண்டு போய் நம்ம என்னென்ன பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கேஸ் அடுப்பு விறகடுப்பு இந்த மாதிரிலாம் சமைச்சிருப்போம். இது வந்து மண்ணடுப்பு மலைக்கு மேலே இருக்கு மண்ணடுப்பு. இது மேலே வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலைல சாப்பாடு வந்து மேகி சமைக்க போகிறோம். நான் சொன்னேன் மேகி சமைக்க போகிறோம். மேகி ஒரு 20 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கோம். இது மேலே வச்சுருப்போம். எடுத்துக்கிடுவோம் பார்த்தீங்கன்னா சமையல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதாவது மேகி ரெடி ஆகியிருக்கு தெரியுதா உங்களுக்கு இப்படி காட்டுறேன். மேகி ரெடி ஆகியிருக்கு. எல்லோரும் வந்து இதுதான் நம்ம டென்ட்டு. இது வந்தால் ஃபுல்லாக டென்ட்டு நம்மது. இந்த டென்ட்டுக்குள்ளே தான் தங்குறாங்க எல்லாம் அவங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு எல்லாமே காடு தான் ஃபுல்லாக. நம்ம ஒரு மலை மேலே தான் இருக்கும். மலை மேலே இப்போ வந்து காலில் சாப்பாடுக்காக இப்போ நான் தான் மேகி ரெடி பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து என்ன பண்ணி போயிருக்காங்கன்னா பலாப்பழம் கொடுக்க போயிருக்காங்க. நம்ம மேகி ரெடி பண்ணியிருக்கோம். இதை நம்ம வந்து லைட்டை டேஸ்ட் பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றத. அப்புறம் பலாப்பழம் பிடுங்க போயிருக்காங்க. பலாப்பழம் பிடுங்கினோடனே அது எவ்வளோ பெருசாக இருக்குது என்னன்றத வந்து எவ்வளோ பெருசு பிடுங்குறாங்கன்னு தெரியல. ஆனால் பெரிய மரமாக தான் இருக்குது. இப்போ பிடுங்க போயிருக்காங்க. இங்கிட்டு ஃபுல்லாகவே தென்னை மரம் வேறு என்ன இருக்குது நாத்தங்க மரம் தான். இதெல்லாம் வந்து தெரியுதா உங்களுக்கு கிட்ட கட்டுறேன். இந்தா இதெல்லாம் வந்து நார்த்தங்க மரம். இது நார்த்தங்காய். அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் இங்கேயே இருக்குது. எலுமிச்சம்பழம் மரம் வந்து இந்த துணிக்கு அங்கிட்டு இந்த ஃபுல்லாக எலுமிச்சம்பழம் மரம் உள்ளே வந்து சமையல் ரெடி ஆகியிருக்கு. உள்ளே ஃபுல்லாக வந்து மேகி போட்டு நான் தான் ரெடி பண்ணிக்கிருக்கேன். இப்போது வந்தோடனே எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து குளிக்கிறதுக்கு போகிறோம். அந்த குளிக்கிற இடம் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படி இருக்க போகுதுன்றத வந்து நம்ம வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு அதுக்குள்ளே தண்ணி நிறையா நல்லா இருக்கு. நம்ம சொன்னோம்னா நம்ம போய் பாப்பா எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சாப்பிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா பொங்கல் மாதிரி இருக்குது. பொங்கலை சாப்பிட்டு இந்த பொங்கலை சாப்பிட்டுட்டு போய் குளிச்சுட்டு வருவோம். என்ன சொல்கிறீங்க போய் குளிச்சுட்டு நல்லா இந்த ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு நிற்கிது பாருங்க. கிளி கிளியை காணோம். இந்த இந்த நிற்கிது பாருங்க தெரியுதா ஃபுல்ல. இது பச்சை கிளி. அதுக்கு வந்து பப்பாளி ஏற்றுனுங்க இருக்குது. பப்பாளி ஏற்றுனுங்க இருக்குது. ஓடிச்சு 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 பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா காடு. இதான் காடு ஃபாரஸ்ட்டு. செம்மையாக இருக்கா. வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. மேகி பார்த்தீங்களா அதுக்கு கதிகமாக இருந்தோமா. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறோம். அதை தவிர பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வாங்க இது என்ன கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஓ ஓ டக்கு போக ஆமாண்ணே பாம்பு அம்மா போட்டு விட்றானே. ஏ இங்க வரு பாம் ஏ அதுக்கு அடிக்காதாமியா. அடிச்சா அந்த அளவுக்கு இருக்காதாமியா. அதான்
எலுமிச்சம்பழம் மரம் இது எலுமிச்சம்பழம் மேல எல்லாம் நிறைய இருக்கு ஃபுல்லாவே எலுமிச்சம்பழம் மரமா தான் இருக்கு. இங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படியே அந்த குளிக்கிற இடத்த பார்ப்போம், நடக்க நினைக்கிறேன் உள்ள போய் நடந்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். குளிக்கிறது எல்லாம் சைன்ஸ்கிட்டே போலாம் போல சேவாங்க போ. கேணி சவுண்டு கேக்குது அவங்களுக்கு, அந்த ஆறு ஓடுறது பாருங்க சவுண்ட் நல்லா கேக்குது. எனக்குலாம் சவுண்ட் ஃபுல்லாக கேக்குது. இப்போ வந்து நம்ம உள்ள போயிட்டு இந்த இந்த கேஜெட்டை வச்சு தண்ணிக்குள்ள எடுக்க போகிறோம். நம்ம போகிறத எல்லாத்தையுமே வந்து இந்த வச்சு தான் எடுக்க போகிறோம். அவங்க ஃபுல்லாக முன்னாடி போயிருக்காங்க, இப்படிலாம் வேலி போட்டுருக்காங்க, இப்படிலாம் வந்து இடம் இந்த மலைப்பகுதியில மேக்ஸிமம் செருப்பு அவாய்ட் பண்ணணும். நான் தெரியாம செருப்பு போட்டு வந்துட்டேன். கல்லு குத்துதா அந்த சரிக்கு வர இடத்துல தான் சொன்னார் அவரு, கல் இருக்கான் பாத்தீங்கன்னா தண்ணி பயங்கரமா இருக்கு. வருங்க இங்க வருங்க, இங்க அங்க மலையில இருந்து வருது, மேல இருந்து வருது, இப்படியே போய் அது உள்ள இறங்கி வெளியே போய் அப்படியே கிடைக்கிட்டு ஒரு இடமா போகுது. இப்ப என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா அது வந்து குதிச்சு விளையாட வேணா இறங்குங்க, இறங்குங்க சொல்லி தரீங்க. பயப்பட வேணாம், அவ்வளவுதான்டா ஆள மீன்லடா. ஆளவே கிடையாது, ஃபுல்லா மழை தென்னை மரம் தான் ஃபுல்லாவே. ஏறுங்க 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 மேலே ஏறுங்க ஏறுங்க மேலே ஏறுங்க. புடவை புடவை ஒரு புடவை இருக்கு மேலே அண்ணே ரெண்டாவது ரெண்டு போறாரு. போகணே போகணே இக்கி போக வைக்கி வைக்கி போங்க போ. இக்கி போக வைக்கி அந்த அடிக்கிற வேறு போக வருவாரு வேறு வேறு